அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களையே ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது அப்படிப்பட்ட குரு பயிற்சியானது ஆனது மகரம் ராசியில இருந்து தனுசு ராசிக்கு வக்ரகதியில வந்த குரு பயிற்சி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்படி குரு பகவான் பயிற்சி அடைகிறதால என்னென்ன நன்மைகள் எந்த ராசிக்காரர்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் இதை பற்றிய முழு சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப்ப நம்ம முழு சாப்பாருங்க நீங்கள் இன்னும் தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு சுப கிரகமாவே கருதப்படுறாரு அதாவது ஒன்பது நவ குரு பகவான்ங்கிற ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்றாங்க இதனால் வர மகர ராசியில சனியோடு இணைந்திருந்த குரு பகவான் படிப்படியா விலகி வக்ரகதியில சஞ்சரித்து தனுசு ராசிக்கு கடந்த முப்பதாம் தேதி இடப்பயிற்சி ஆயிருக்காரு தனுசு ராசியில ஆட்சி பெற்று அமரும் இந்த குரு செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த நேர்கதியிலேயே சஞ்சரிப்பார் அப்படின்னு சொல்றாங்க தனுசு ராசியில குருவின் பக்ர சஞ்சரத்தால எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்க்கலாம் நவ கிரகங்கள் அனைத்துமே தங்களோட சுற்றுப்பாதையில் சுற்றிக்கொண்டு தான் இருக்கு அவை சில நேரங்கள்ல பின்னோக்கியும் செல்லும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் பின்னோக்கி செல்லும் காலங்களை பக்ர காலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது நவ செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு சனி போன்ற ஐந்து கிரகங்களுமே சில நேரங்கள்ல பக்ரங்கள் பெறாங்க தனுசு ராசியில இருந்து கடந்த மார்ச் மாதம் அதிசாரமா மகர ராசிக்கு சென்ற குரு பகவான் வக்ரம் பக்ரமடைந்து பின்னோக்கி நகர்ந்து முப்பதாம் தேதி முதல் மீண்டும் தனுசு ராசிக்கு வந்திருக்காரு செப்டம்பர் பதிமூணாம் தேதி வர பக்ர நிலையில் இருந்து சஞ்சாரித்து மீண்டும் நேர்கதைக்கு மாறும் குரு பகவான் வரும் நவம்பர் இருபதாம் தேதி வரை தனுசு ராசியில் பயணித்து மீண்டும் மகர ராசிக்கு செல்றாரு கொரோனா வைரஸோட பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு வர இந்த நிலையில் நிறைய பேருக்கு வேலை இழப்பு வருமான பற்றாக்குறை என பல பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல பேர் நோய்வாய்பட்டும் கூட இருக்காங்க குருவோட இந்த பயணத்தால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னா இந்த ராசையோட அடிப்படையில் சொல்லப்படுது அதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நடக்க போகுது அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு புது தெம்பும் உற்சாகமும் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புது வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்ல தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கு உயர்கல்வி படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கும் பண தட்டுப்பாடு நீங்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் நிலவரம் அறிந்து முதலீடு செய்வது இவர்களுக்கு நல்லது என சொல்லப்படுது இதே போல சுப நிகழ்ச்சிகளில் வீடு களை கட்டும் அப்படின்னு சொல்றாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உற்சாகமாக இருப்பதற்கான காலம் இது வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குரு பகவானை வணங்க நன்மையே நடக்கும் அப்படின்னு மேசராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே போல அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இப்படி சஞ்சாரம் அடைகிறதால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து குரு என்றாலும் கவலை வேண்டாம் மன அமைதியே உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருமணம் உள்ளிட்ட தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரும் சிலருக்கு புத்திர பாகியம் கிடைக்கும் அப்படின்னு நல்ல தகவலை தான் சொல்றாங்க இதே போல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருப்பது நல்லது சத்தான உணவுகளை சாப்பிடுவதே ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நினைத்தது நிறைவேற அதிகாலையில் எழுந்து லலிதா சகஸ்ர நாமம் படிக்கிறது பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா குரு உங்களோட ராசியில ஏழாம் வீட்ல வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறாரு உங்களின் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் அரசு காரியங்கள்ல தடைகள் ஏற்படும் ஏழாம் வீட்ல இருந்து குரு உங்களோட ராசியை பார்த்தாலும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும் சிலருக்கு திடீர் பண வரவு வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது இதே போல குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுறது தான் நல்லது இப்போதைக்கு சூழ்நிலையே வெளியூர் பயணங்கள் போக முடியாத நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிட்டு தான் இதே போல விஷ்ணு சகஸ்ரர் நாமத்தை படிக்கிறது மன கவலைகள் அனைத்தும் நீங்கிறதுக்கு ஒரு வழியாக அமையும் கடக கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தடைப்பட்டு வந்த காரியங்கள் மலமளம் என நிறைவடையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைகள் இன்று நிறைவேறும் எதிலும் எச்சரிக்கை உங்களுக்கு தேவை பேச்சில் கவனமாக இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அவசரப்பட்டு பேசிவிட்டு அப்புறம் அவதிப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சிலருக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகும் உணவு விஷயத்தில் கவனமா இருப்பது நல்லது மேலும் ஆரோக்கிய குறைபாடு வரும் மருந்து செலவு செய்து பாக்கெட்டை காலியாக்கி விடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான நினைச்சு அஞ்செழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாய என உச்சரிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்ததா இதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய அழகும் ஆரோக்கியமும் இன்னும் கூடும் உங்களுக்கு பண வருமானம் பழைய கடன்களை அடைப்பீர்கள் உங்கள் செல்வாக்கும் செல் சொல்வாக்கும் உயரும் சொந்த பந்தங்களோட இனி நீங்கள் கூடி மகிழ்வீங்க தடைப்பட்டு தள்ளிப்போன சுபகாரியங்களை நடத்துவீங்க விஐபிகளுடன் நட்பு நடக்கும் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் எனவும் மஞ்சள் நிற உடை அணிவதும் வியாழக்கிழமை தானம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் இதே போல் கொண்டைக்கடலை சமைத்து ஏழைகளுக்கு தானம் கொடு கொடுப்பது மிகுந்த நன்மைகளையே உங்களுக்கு கொடுக்கும் இதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா தடைப்பட்டு இருந்த திருமணம் கைகூடி வரும் வீட்டிற்குள் திடீர் பயணங்களினால உற்சாகம் அடைவீங்க எதற்கெடுத்தாலுமே விதண்டாவாதம் பேசாம இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது நல்லது இதே போல ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது சிறந்தது மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை நினைச்சு விளக்கேற்றி வழிபடுவது நல்லது அடுத்ததா இதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு திடீர் செலவுகள் வரும் தாய் வழி உறவுகளால செலவுகள் வரலாம் அரசு வழி விவகாரங்கள்ல பிரச்சனை வரும் அலட்சியமா இருக்காதீங்க ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு வருமானம் வரும் உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும் உங்களின் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் எனவே இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல விருச்சகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த ராசிக்காரங்க புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இதே போல சிலருக்கு அதிகாரம் உள்ள பதவிகளும் கிடைக்கும் உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் என்றாலும் சுறுசுறுப்பாக உற்சாகமாகவும் வேலை செய்து முடிப்பீங்க பெற்றோருடன் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் ஜூலை மாதத்திற்கு மேல உங்களுடைய சமயோஜித புத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் மனைவி வழி உறவினர்களின் ஆதரவும் மனைவி வழியில் சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்குமாம் இதே போல செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி குங்குமம் அர்ச்சனை பண்ணுவது மிகவும் சிறந்தது அடுத்ததா தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு உங்க ஜென்ம ராசியில ஆட்சி பெற்று அமர போறாரு இந்த நாள் வரைக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தடையின்றி நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரைக்கும் உங்களுடைய ஜென்மராசியில பூராட நட்சத்திரத்தில் குரு பகரமா செல்லும் காலத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது தான் நல்லது விட்டு கொடுத்து தான் சிறந்தது வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து சர்க்கரை பொங்கல் சமைத்து வீட்ல வழிபட்டு வாங்க உங்களுக்கு நல்லதையே நடக்கும் மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா குரு பகவான் விரைய ராசியில சஞ்சரிக்கிறாரு புதிய நபர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தொல்லையை கொடுக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது தான் நல்லது எடுத்த காரியத்தை முடிக்க போராட வேண்டி இருக்கும் வேலையில் கவனமாக இருப்பது தான் நல்லது மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இதனால் எச்சரிக்கையாக இருப்பது தான் நல்லது அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற குரு உங்களுக்கு லாபத்தையே கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது உறவினர்கள் மூலமாக மறைமுக நெருக்கடிகள் வரலாம் பண நெருக்கடி வந்து நீங்கும் மேலும் வீண் செலவுகளை தவிர்ப்பதுதான் நல்லது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சகோதரர்கள் மூலமா உதவிகள் உங்களை தேடி வரும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு நல்ல செய்தியே சொல்றாங்க குரு தட்சிணாமூர்த்தியை நினைத்து விரதம் இருப்பது உங்களுடைய தடைகளை நீக்கும் வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே போல மீன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா ராசிநாதன் குரு பத்தாம் வீட்டில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பண வரவு அதிகரிக்கும் கைமாறாக வாங்கியிருந்த கடன்களை திருப்பி கொடுப்பீங்க தொலைந்து போன பணம் நகை ஆவணங்கள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் நிறைவேறும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் நலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி குரு பகவானுடைய பயிற்சியால் இந்த ராசிகாரர்களுக்கு அனைவருக்குமே நன்மையே நடக்கும் அப்படின்னு பழங்களை சொல்லியிருக்காங்க என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்